கொடைக்கானல் மலைச்சாலையில் சுற்றித் திரிந்த குரங்குகள் உணவின்றி தவித்து வந்த நிலையில் தன்னார்வலர்கள் தாங்களாகவே முன்வந்து பழங்கள் மற்றும் உணவுகளை வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே டம்டம் பாறை வரையிலான கொடைக்கானல் மலைச்சாலையின் இருபுறங்களிலும் குரங்குகள் கூட்டம் கூட்டமாக காணப்படும். இந்த மலைச்சாலையில் உள்ள குரங்குகள் அனைத்தும் கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் ஆங்காங்கே விட்டு செல்லும் மீத உணவுகளை உண்டு வந்தன. இதனால் இப்பகுதியில் ஆண்டுக்கு ஆண்டு குரங்குகளின் கூட்டம் அதிகரித்து சாலை முழுவதும் கூட்டம் கூட்டமாக 500க்கும் மேற்பட்ட குரங்குகள் இருந்து வந்தன. இந்நிலையில் கொரோனா நோய் பரவலின் காரணமாக கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் கடந்த 30 நாட்களுக்கு மேலாக கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் போக்குவரத்து மற்றும் எந்தவித வாகன போக்குவரத்தும் இல்லை. இதனால் மலைச்சாலையில் சுற்றித் திரிந்த குரங்குகள் உணவின்றி தவித்து வந்தது. இதனை கருத்தில் கொண்ட தன்னார்வலர்கள் சிலர் தங்களது சொந்த செலவில் கொடைக்கானல் மலைச்சாலையில் உணவின்றி தவிக்கும் குரங்குகளுக்கு பழங்கள் உணவுகள் வழங்க முன்வந்துள்ளனர். வாழை, தர்பூசணி, அன்னாச்சி பழம், மாம்பழம் உள்ளிட்ட பழங்களை வழங்கி வருகின்றனர். உணவின்றி தவித்து வந்த குரங்குகள் தன்னார்வலர்கள் வழங்கிய பழங்களை உண்டு பசியாறுகின்றன.